Good evening, everyone. So, welcome to the session. So, இன்னைக்கு ஆன்மீகம்ன்ற டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So, question answer session மாதிரி இருக்கும் இந்த whole program. So, யாராவது questions இருந்தா கேட்கலாம், நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். So participants Narita looking Bhagwat Mishna Raymanda Del Adilashmi Harish Jayanti iPad கிருஷ்ணன் ஹீரோ நம்பி லதா லைஃப் கோச் ஹேமா முரளி செல்வராஜன் ஆர் சுப்பிரமணி ராஜ்குமார் ரமேஷ் ரவிக்குமார் சதீஷ் ஷாலினி ஷாம் ஸ்ரீனிவாசன் சுபால் சுதாகர் சுஜாதா வெங்கடேஷ் விமலா வினு சரோஜா. ஸோ What is the difference between mind, atma and uyir அப்படினு கேட்டிருக்காங்க. யார் ரவிக்குமார் அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க. ரவிக்குமார் அவர் வீடியோல வந்து கேட்கலாம் क्वेश्चन அப்ப நான் கேட்டா இருக்கும். சார் நீங்க இது அட்மிட் பண்ணி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் சொல்லுங்க. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ரவிக்குமார், சொல்லுங்க சார். இந்த பேசிக்கா ஏதாவது உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் த மைண்ட், அபவுட் அந்த ஆத்மா உயிர், ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? மைண்ட் பொசிஷன், தட் ஆத்மா பொசிஷன், அந்த உயிர், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா சார்? சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? மைண்ட்னா என்ன மீன் பண்றீங்க? என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் ஈச் செல் இருக்கு, என்னுடைய ஈச் செல் இருக்கு மைண்ட், அதோடைய ஈச் செல் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கிறது மைண்ட். நான் என்னுடைய ஒப்பீனியன் சார். சரி, சொல்லுங்க சார். கொஞ்சம் நாள் இருக்குங்க சார். இல்ல, மைண்ட் வந்து மெமரி இந்த மாதிரி சொன்னீங்க, அப்புறம் ஆத்மா என்ன மீன் பண்றீங்க? என்ன ஆக்சுவலா நீங்க தெரிஞ்சு மீன் பண்றீங்க? ஒரு 2 மினிட்ஸ் சொல்லுங்க, நீங்க என்ன மீன் பண்றீங்கன்றது. ஓகே சார், ஆத்மானா நம்ம அந்த பிரீத்திங்ல போயிட்டு வர்றது நான் வந்து ஒன்று ஃபீல் பண்றேன், அந்த ஆத்மான்னு ஃபீல் பண்றேன் சார். நான் அந்த பிரீத்திங்ல இருக்கிறது வந்து ஆத்மா, அந்த இன்னர் பிரீத் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்றேங்க சார். அது அது வந்து ஆத்மான்னு நான் ஃபீல் பண்றேங்க சார். ஆத்மா என்னுடைய ஒப்பீனியன் பிரகாரம் ஆத்மா அந்த உயிர் போத் ஆர் சேம் நினைக்கிறேன் சார். நான் என்னுடைய திங்கிங் சார், அது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சார். இவ்வளவுதான் சார் என்னுடைய லிமிட்டட் லாங்குவேஜ், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். உங்களுடைய ஒப்பீனியன் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா, உங்களுடைய ஒப்பீனியன் அதை பத்தி கொஞ்சம் சயின்டிபிக்கா ஏதாவது அதை பத்தி என்னுடைய இதுக்கு திங்கிங் கரெக்டா அது அது உங்களுடைய மேட்ச் பண்ண அது உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறேங்க சார்.
என்ன ப்ராப்ளம் எதுவும் இல்ல சார், உங்களை கொஞ்சம் சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக சார். எனக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே சார், தேங்க்ஸ் சார், ஆட் சார். ஜெயந்தி மேம் நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ ஆன்மீகம்னா சின்னதுல இருந்தே நாங்க தெரிஞ்சிருந்தது வந்து சாமி கும்பிடுறது, அவ்வளவுதான், ஸ்லோகம் சொல்றது, கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர இதையும் தாண்டி ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் பண்ணா நல்லது, அதெல்லாம் பண்ணா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியே வருது இல்லையா. இப்ப ஆன்மீகம்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பேசிக்கா, அது மட்டும்தான் சார் தெரியும். ஏன்னா அது ஒண்ணும் அது புரிஞ்சுக்கிறது இல்ல, இட் இஸ் லைக் ஸ்கை ஆர் அந்த மாதிரி உணரதான் முடியும் அப்படின்றாங்க கூட. நமக்கு பழக்கத்துல குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கறது, குளிச்சுட்டு வீடு வச்சுக்கோ, சாமிக்கு ஸ்லோகம் சொல்லு, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் போது அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆன்மீகம், நம்ம ஆன்மீகமா தான் வாழறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கு. அது அது மட்டும் தான் நானும் தெரியல. வரேன் சார். நீங்க அது அட்டு மணினா உங்க ஐடியா கிடைக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு. ஓகே ஓகே. கேக்கலாம் நீங்க இதுதான் எனக்கு எல்லாம் நமக்கு ஆன்மீகம்னால ஒரு கடவுள் ஒரு அது மாதிரி சம்பந்தப்பட்டதான் வருது ஞாபகம், இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆன்மீகமே நம்ம எதுக்கு அப்ரோச் பண்றோம்னா, நம்ம மனசுல ப்ராப்ளம் இருக்கு இல்ல வாழ்க்கையில ப்ராப்ளம் இருக்கு, பண்ணுங்க. சதீஷ் சார் நீங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? கேக்குது சதீஷ் சொல்லுங்க. ஓகே சார், வணக்கம் சார். உங்க வீடியோ அந்த என்லைட்மெண்ட் இன் பிரெயின் அந்த இது பார்த்துட்டு இருந்தா, ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தப்போ ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்க. பட் அந்த ஸ்பெசிபிக் வீடியோல ஒரு ஒரு டாபிக் போகும், பட் அது கடைசியில டிஸ்கஸ் பண்றோங்கிற மாதிரி போயிட்டு அது லைக் பெருசா அது மேபி அது வீடியோ கட் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. அது இல்லை. ஸோ நீங்க என்ன சொல்ல வருவீங்கன்னா, ஒருத்தர் கேட்பாரு டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கறப்போ, நீங்க வந்துட்டு உங்களுக்கு நார்மலா வர எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரியாதனாலதான் டிப்ரெஷன் வருதுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பீங்க, அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிற மாதிரி சொல்லுவீங்க. பட் நான் அந்த வீடியோ ஒரு கப்பல் ஆஃப் டைம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் ஒன்றும் அது அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்கு ஒரு ஆன்சர் பண்ண மாதிரி ஆன்சர் வந்த மாதிரி தெரியல. ஸோ அது கேட்கலங்கிறதுக்காக உங்களுக்கு கேட்கறது சார். அது ஒன்று. இன்னொரு கொஸ்டின் இருக்கு, நான் ரெண்டையும் ஒட்டுக்காக கேட்டுறேன். நான் இப்ப
ரீசெண்டா அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த கான்சியஸ் மைண்ட்னா என்ன, அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து சப்கான்சியஸ்ல இருந்தா வருது, கான்சியஸ் மைண்ட் வந்து நீ ஒன்றும் போய் சண்டை போடாமல் இருந்தாலே போறங்கிற மாதிரி புரியுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ லெட்ஸ் சே ஐ அம் எ டிப்ரெஸ்ட் பர்சன், ரைட், எனக்கு இப்போ சோகங்கிறது வேற டிப்ரெஷனுங்கிறது வேற. ஸோ டிப்ரெஷனுங்கிறது கான்சியஸா நான் கொண்டு வரதா இல்லை சப்கான்சியஸ் மைண்டே கொண்டு வரதாங்கிறதும் ஜஸ்ட் எனக்கு எனக்கு ஏன் இந்த க்வெஸ்சன் நான் கேட்கறேன் எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு அவ்வளவுதான். ஓகே, நீங்க டிப்ரெஷன் எங்கிருந்து வருதுன்ற மாதிரி நீங்க கேட்கறீங்க நினைச்சுக்கிறேன். ஸோ டிப்ரெஷன் வந்து அது அன்கான்சியஸா தான் வருது உங்களுக்கு, ஏன்னா நீங்க கிரியேட் பண்ணல. இன்னைக்கு ஃப்ரைடே 8 to 8:30 டிப்ரெஷன் வாரம்லாம் நீங்க இன்வைட் பண்ணல. ஸோ அதுவே எப்போ ஷோ பண்ணுதோ அப்போ ஷோ பண்ணுது. அது ஷோ பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அது ஓகே இப்போ கான்சியஸ் மைண்ட் அது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க. ஸோ அது அன்கான்சியஸ் தான் வருது. ஸோ எல்லா எமோஷன்ஸுமே அன்கான்சியஸில் தான் வரும், ஆரிஜின் அங்கே தான் இருக்கும். பட் கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அங்கே அது மானிட்டருக்கு வரும்போது தான் டிஸ்பிளே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக மெமரி சிபியூக்குன்னு வச்சுக்கோங்க, அது மானிட்டர் வரும்போது தான் நீங்கள் மானிட்டர் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஃபைல்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மானிட்டர் வந்து கான்சியஸ் மைண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ எதுவாக இருந்தாலுமே அன்கான்சியஸ் வரும்போது மானிட்டர் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இந்த ஃபைல்ஸ் இப்படி இருக்குது, இல்லை வேர்டு ஸ்டோர் ஆகிருக்கு, இல்லை இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் வந்தப்ப தான் தெரியும். ஓகே, வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓ தேங்க் யூ சார். ஸோ நம்மளா உருவாக்கலைங்கிறது புரியுது. ஸோ நான் வந்து ஏன் உருவாக்குறேன்னு கேட்க முடியாது அன்கான்சியஸ் மைண்ட் ஆர் சப்கான்சியஸ் மைண்ட். ஆனால் ஏதோ ஒன்று எதர் இப்போ ஃபிசிக்கலாக தான் தப்பா இருக்கு, இப்போ நான் கவர்மெண்டாக யாராவது இழுத்து அடிச்சிட்டாங்க ஒரு மாதிரி பைத்தி ஆகிட்டா அதனால டிப்ரெஷன் ஆகுது, அதெல்லாம் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நார்மல் டே டு டே லைஃப் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஏதாவது சோகங்கள் வருது, சங்கடங்கள் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாள் டிப்ரெஷனுங்கிற ஒரு ஃபீலிங் வருது. இத்தனை நாள் சோகம் மட்டும் இருந்துச்சு, அதுவே கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி லைட்டா வருத்தம் இருந்துச்சு, அது லைட் இருந்துச்சு, இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இதுக்கு நான் சோகமாவே இருந்தாலும் தோணுது, ஏன்னா இந்த இந்த ஃபீலிங் ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு மாதிரி எதுவுமே பண்ணாம லைக் எப்படி சொல்றது, இப்போ ஒய்ஃப் வந்து குழந்தையோட விளையாடுறப்ப பாக்குறப்போ நான் என் குழந்தைய தூக்குறதே ஃபேக்கா தூக்குற மாதிரி இருக்கு. அப்கோர்ஸ் தூக்குறேன், ரொம்ப ஃபேக்கா தூக்குற மாதிரி இருக்கு. நான் இப்படி இல்லை எனக்கு தெரியும், இதுக்கு நான் சோகமா இருக்கிறப்ப அப்படி தூக்கினா சந்தோஷம் வந்துச்சு, இப்போ டிப்ரெஷன் ஏதாவது தூக்கினாலும் எனக்கு அப்படியே தான் இருக்கு. ஐயோ ஒரு மாதிரி செல்ஃப் டவுட் பண்ற மாதிரியே ஒரு இது வந்துகிட்டே இருக்கு. அது அது எதனால உருவாக்குது இல்ல உருவாக்குறேங்கிறது எனக்கு புரியல. இப்போ டிப்ரெஷன் அது ஏதாவது இன்சிடென்ட்னால வந்ததா இல்ல அது பிசினஸ் லாஸ்னாலயா இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப்னாலயா? எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி போர்டம் நினைக்கிறேன், மிட் லைஃப் கிரைசிஸ் தான் என்னன்னு தெரியல, இல்ல ஆஸ் சிம்பிள் ஆஸ் நான் ஓவரா வீடியோ பார்த்ததுனால வந்துச்சா கூட எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஸ்டார்டட் வித் ஆங்ஸைட்டி, ஒரு மாதிரி பயம், உயிர் பயம். நான் ஜஸ்ட் ஐடில தான் சார் இருக்கேன். இல்ல உயிர் பயம் ஆங்ஸைட்டின்றீங்களா? என்ன என்ன மீன் பண்றீங்க? உயிர் பயம்னா டெத் பத்தி பயமா? சோ ஆமா, அப்படி ஆரம்பிச்சிச்சு. ஆமா, சோ தாத்தா இருந்தப்போ அந்த டைம்ல ஒரு மாதிரி ஒரு மாதிரி விதமான பயோ, தாத்தா போயிட்டாரு பார்க்க முடியலன்னு அப்படியே சோகமா இருந்துச்சு. ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் அப்படியே லைக் எப்படி சொல்றது, இந்த கிரீஃப்ல இருந்த பீரியட்ல ஒரு மாதிரி ஒழுங்கா தூங்க முடியல, அந்த மாதிரிலாம் ஆனப்போ ஆங்ஸைட்டி நார்மலாவே அதிகமாச்சு. பட் அந்த டைம் அது ஆங்ஸைட்டி, எனக்கு ஆங்ஸைட்டினா என்னன்னே தெரியல அப்போ. அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே பெருசா வந்ததுல அந்த மேக்ஸிமம் சோகம் தான் இருந்ததே, ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பேட் மிஞ்சி போனா அழுகிறது அவ்வளவுதான். அதோட ஆங்ஸைட்டின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியல, சும்மா இந்த படத்துல கேட்ட வேர்ட்ஸ் தான். டிப்ரெஷனுங்கிற வார்த்தையில ஆங்ஸைட்டிங்கிற வார்த்தை எல்லாம் வந்து படத்துல கேட்ட வார்த்தைகள் மட்டும்தான். திடீர்னு இப்படி வந்தவொடனே இதுதான் வருதுன்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஸ் யூஸ்வல் நம்ம கூகுள்ல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் போனோம்னா அவங்க இதுதான் ப்ராப்ளம், நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் எல்லாம் ஏன் அதிகமாகுதுன்னா யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் சம்திங் அப்படிங்கிற மாதிரினாங்க. அது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னால் ஃபார்முலேட்டே பண்ண முடியல, அது பாட்டு ரேண்டமாக வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் பயம் இருக்கு, வேலை போயிருமான்னு பயம் இருக்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு தோணுது. சரி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சோடனே ஓகே ஆங்ஸைட்டி ஒன்றும் இல்லை, நம்ம அதை கண்டுக்காக முட்டா போயிரும்னா த மொமெண்ட் ஐ ரியலைஸ் எனக்கு ஆங்ஸைட்டி வேணாம், நான் என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் நார்மலாக இருக்கேன், நான் ட்ரை பண்ணேன்னா என்னோட நெக்ஸ்ட் எமோஷனே டிப்ரெஷன் மட்டும்தான் வருது. ஏன்னா எனக்கு
இதை விட்டுட்டு வேற எங்க போறதுன்னு அது ஆட்டோமேட்டிக்கா அங்க மட்டும் தான் போகுது. ஆனா ஆங்ஸைட்டி இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹார்ட் அடிக்கடி போயிட்டே இருப்போம், ஃபோன் பண்ணி சார் இது இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப எது வந்தாலும் அது பாட்டு வந்துட்டு போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம், ஒன்னும் இல்லைன்னுங்கிறது கிளாரிட்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் ஓகே அது கிளாரிட்டி வந்துடும் நார்மல் ஆயிருவேன்னு நினைச்சேன். இப்ப என்ன நினைச்சா நார்மல்ல இருந்து டிப்ரெஷன்ல போன மாதிரி ஆயிடுச்சு. இப்ப உங்ககிட்ட பேசுறப்ப கிளியரா இருக்கேன், இந்த காலுக்கு முன்னாடி எப்படி இருந்த ஸ்டேட்னு என் மைண்ட்ல எனக்கு தெரியும். ஸோ அது ஏன் ஆங்ஸைட்டில இருந்து நார்மலுக்கு போகாம இப்படி போகுது, நான் ஏதாவது தப்பு பண்றேனான்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா ஸோ இப்போ நீங்க சொல்றதும் சரி, ஸ்பெசிபிக்லி இந்த பிரெயின்ல என்ன நடக்குது, வாட் இஸ் கான்சியஸ் சப்கான்சியஸ், நான் பகவத் மிஷன் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது. இஸ் தேர் சம்திங் தட் ஐ நீட் டு டூ டு மேக் இட் கிளியர் தட், அந்த மாதிரி நான் கொஸ்டின் கரெக்டா கேட்கறேன்னு கூட எனக்கு தெரியல. இருக்கும் ஸோ அது அது கேளுங்க, அது ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க ரீசன் இல்லாமல் வந்ததுங்க, அப்புறம் இப்போ வந்து கிராண்ட் ஃபாதருடைய டெத்து தான் கொஞ்சம் ஸ்டிமுலையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ட்ரிகராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ லைஃப்பை பற்றி ஒரு ஐடியா வச்சு தான் நம்ம இந்த வேர்ல்டை அட்ரஸ் பண்ணிடணும். ஓகே உலகம் இப்படி ஆப்ரேட் ஆகுது, ஆஃபீஸ் இருக்குன்னா இப்படி, பீப்புள்னா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு இதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இப்போ உங்க கிராண்ட் ஃபாதர் டெத்து வந்து ஏதோ ஒரு அந்த ஷேக் பண்ணிருக்கு அந்த ஸ்ட்ரக்சரை. ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ கேப் இருக்கு, ஹோல் இருக்கு. ஸோ அந்த ஹோலை வந்து மைண்ட் ட்ரை பண்ணுது, டெத்துனா என்ன, அப்போ நம்மளும் செத்துருவோமா, செத்தப்புறம் எப்படி இவங்க என்ன பார்ப்பாங்க, நான் எங்க போவேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதை அட்ரஸ் பண்ண முடியாதுனால அது என்ன பண்ணும், ரொம்ப குழப்பத்தில் போய் ஓரமாக ஒதுங்கிடும். ஸோ நீங்க அதை பத்தி ஒரு ப்ராப்பரா டெத்துனா என்ன, ஸோ டெத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், டெத்து வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற அளவுக்கு உங்க மைண்ட் வந்து அதை அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அதை இன்கார்பரேட் பண்ணணும். ஜெயிக்க அந்த டெத்து உங்களுக்கு பெருசா கொலை கொலைப்பட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படியே சின்ன வயசுல ஒரு குழந்தை அப்படியே லைஃப் லைஃப்னு தான் பார்ப்போம், அது டெத்துன்ற காம்பனண்டே இருக்காது. இப்போ அந்த டெத்துன்ற காம்பனண்ட் ஆட் ஆகும். இப்போ புத்தா கூட அப்படிதான், ஸோ ஒரு 20-25 இயர்ஸ்ல தான் அந்த டெத்து முன்னதுமே அவருக்கு தெரிய வருது. அதுமாதிரி டெத்துலாம் இல்லாம இல்லை, அந்த கான்சியஸ் மைண்ட் டெத் என்னன்னு தெரியாம தான் இருக்கு. அந்த கான்சியஸ் மைண்ட் டெத்னா என்னன்னு தெரிஞ்சவொடனே அதை கொஞ்சம் ஷேக் ஆகுது. அப்புறம் டிசீஸ்னா என்னன்னு தெரிஞ்சவொடனே ஷேக் ஆகுது, ஓல்டேஜ்னா என்னன்னு வந்தோம் ஷேக் ஆகுது. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் என்னன்னு சொல்லி அதை இன்கார்பரேட் பண்ணாதான் உங்க மைண்ட் ஸ்ட்ரக்சர் லைஃபை ஆக்சுவலாக உள்ள வாங்கி அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ப்ராசஸ் தான் நடந்துருக்கு உங்களுக்கு. ஸோ நேச்சுரலாக அது டிப்ரெஷன் போகும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், லேர்னிங் நடக்கும், எல்லாமே நடக்கும், அந்த ப்ராசஸ் நடக்கும். அது பாருங்க. ஸோ அதான் ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஒரு வாரம் இப்போ அது இப்போ லைக் இப்போ உங்கள்கிட்ட பேசுறேங்கிறனால நான் சொல்ல, நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஒரு ரெண்டு வீடியோ பார்த்த உடனே எனக்கு பயங்கர செம்மையாக புரிஞ்சிருச்சு, கரெக்டாக சொல்கிறாரு, பாயிண்டாக சொல்கிறாரு, அதெல்லாம் புரியுது. மூணு நாளுக்கு பயங்கர கிளியராக இருக்கு. திருப்பி நாலாவது நாள் எடுத்துட்டு சரி அதே வீடியோவை பார்ப்போம் வேறு ஏதாவது ஒன்றுமோ, அப்படியே ஒரு கிளியராக இருக்கு. திருப்பி நாலாவது நாள் ஐ எம் கோயிங் அண்டர் த சேம் சிங்க். மூணு நாள் ஏன் கிளியராக இருக்குங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. நாலாவது நாள் ஏன் இப்படி ஸ்கொயர் பண்ண வரேங்கிறது எனக்கு புரியல. ஸோ அதுதான் இப்போ நம்ம இப்போ பாடி மாதிரிதான் மைண்டுமே. ஸோ அப்போ பாடியில வந்து ஏதோ வந்து உங்களை அட்டாக் பண்ணிடுச்சு, சப்போஸ் ஏதோ வந்து ஒரு அம்பு குத்திடுச்சுன்னா அந்த அம்பு எடுத்து போட்டு நீங்க மருந்து தடவுறீங்க, நல்லா இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அது கொஞ்சம் எரியும், அடுத்த நாள் தடவீங்க, அப்புறம் அது ஹீல் ஆகுறதுக்கு ஒரு டைம் ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க ஜஸ்ட் லைக் தட் வேர்ட்ஸ் உள்ள கான்சியஸா போயிருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும் உள்ள. ஆக்சுவலா அதுக்கு அது என்னன்னு மீனிங் ஆகாது. ஸோ அப்போ தாத்தாவோட டெத்துனா என்னன்னா, தாத்தாவோட டெத்து கூட டெத்துனா என்ன, அப்போ நம்மளுக்கு டெத்து வந்தால் என்ன ஆகும், இந்த கொஸ்டின்ஸ்லாம் அன்ஆன்சர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்போ அப்புறம் தான் வரும், ஒரேடியே வராது. ஸோ அது அது வந்து ஒரு மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அது வரும்போதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மேஜிக்கலாக வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி நீங்கள் புரிஞ்சிடுச்சு இது ஆஃப் ஆகிடுச்சு நாளைக்கு சரியாகும்னு நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு ட்ராமாவோ நடந்துருச்சு. ஸோ அது அடிப்பட்டோடனே அது ஹீல் ஆகணும், ஃபிசியோ கிட்ட போகணும், திருப்பி காய்க்காலாம் நார்மலாக ஆட்டி நார்மலாக நடக்கிறது ஒரு டைம் பீரியட் கிடைக்கும்.
ஸோ அந்த அந்த மாதிரி தான் நீங்க பர்சீவ் பண்ணணும். மைண்டுமே பாடி மாதிரி ஒரு ஏதோ ஒரு அட்டாக் நடந்துருச்சு, அதை ஹீல் ஆகுது மைண்டு. ஸோ அதோடைய ப்ராசஸ்க்கு நம்ம டெய்லி கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்கணும்னா நான் அதுக்காக ஏதாவது பண்ணுமா, இல்லட்டா இப்போ பகவத் மிஷன் சொல்ற மாதிரி பேசிக்கா அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டும் மைண்ட் வில் ஃபிகர் அவுட் ஆன் இட்ஸ் ஓன், அது டிப்ரெஸ்ஸா இருந்தா இருந்துட்டு போட்டு நான் பாட்டு வெளியே எக்ஸ்டர்னல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேங்கிற அது அதை தான் பண்ண சொல்றீங்களா, இல்ல நான் வேற ஏதாவது பண்ணணுமாங்கிறது? அதையும் மீன் சொன்னதும் ப்ராசஸ் இப்படிதான் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் நேற்று புரிஞ்சிடுச்சேன் இன்னைக்கு திருப்பி பிரச்சனை வருது அப்படின்னா அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கல. ஸோ கால் அடிபட்டு முட்டியில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது ஹீல் பண்ணிட்டோம், மருந்து போட்டிருக்கோம், அடுத்து ஃபிசியோதெரப்பி போயிட்டு ஃபிசியோதெரப்பி ஒரு 2 வீக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்ட்ரெச்சிங் நடக்கும், அதுக்கப்புறம் மெதுவாக நடக்கும், அதுக்கப்புறம் தான் பழைய நார்மல் ஆகும். இந்த ஹோல் ப்ராசஸ் வில் டேக் 3 மந்த்ஸ் பேக் டு நார்மல் அப்படின்னா தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. இல்லைன்னா ஓ ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் அந்த ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு சண்டை போட்டுருப்போம், ஏன் சரியா அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. Thank you, Satish. What is sir, நீங்க சொல்லுங்க சார். ஆரோக்கிய ஜெயராஜா. கேக்குதா சார்? கேக்குதா? நேற்று பட் அதை அட்டன் பண்ண முடியல, பட் எனக்கு லேட்டாக தான் அந்த அப்டேட் வந்துச்சு. பட் இப்போ நான் யதார்த்தமாக பார்க்கும்போது உங்கள் லிங்க் வந்து நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு ஒன்று இருக்குது சார், அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியும் சார். கேளுங்க பார்ப்போம். ஆமாம், அதாவது இப்போ ஒரே ஒரு சின்ன அது கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருது. பட் கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் போய் ஒரு நேற்று யூடியூப்ல புரிஞ்சுக்கிறோம் என்ன அப்படின்ற மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதாவது கலெக்டிவ் அன்கான்சியஸ் பத்தி அவர் கொடுத்தது என்ன அப்படின்னா, சில நேரம் நம்மள அறியாமலே ஏதாவது ஒரு தாட்டு வந்துட்டு போகும், பட் அது உங்களுடைய தாட்டே கிடையாது. நீங்க அந்த நேரத்துல அந்த தாட்டுக்கு போய் தேவையில்லாம உயிர் கொடுத்துறாதீங்க, அது கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்றத நம்ம பகவத் ஐயா சொல்ற பாயிண்ட் தான் அவரு சொன்னாரு. பட் கலெக்டிவ் அன்கான்சியஸ் என்ன அப்படின்றத நம்ம கேக்குறது. உமர் ஃபாரூக் சாருடைய இதெல்லாம் அந்த மனம் பற்றிய புரிதல், அதுக்கப்புறம் பகவத் ஐயாவுடைய இதை எல்லாத்தையும் ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்ப ஞான முகம் வருவோம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஜூம் மீட்டிங் ரெகுலர் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சேலத்துக்கு நான் கிளம்பி வந்துட்டேன், வந்ததுக்கு அப்புறம் அது அன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் சிவமணி சார்ட்ட மட்டும் பேசிட்டு சரிக்கா நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, இது ரிலேட்டடாக இந்த மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரிலேட்டடாக நம்ம சில விஷயங்கள் பார்க்குறோம்ல, அதில் ரிலேட்டடாக இந்த டாக்டர் விக்னேஷ் அவருங்கிறது பேசினது ஐயாருடைய செஷனுக்கும் ஐயா கொடுக்குற செஷனுக்கும் இவர் கொடுக்குற செஷனுக்கும் சேம் ஒரே மாதிரியான ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருந்ததுனால சரி உள்ள போய் பார்த்தேன். உள்ள போய் பார்க்கும்போது அவர் சொன்னது வந்து சில நேரம் வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே உங்களுடைய தாட்ஸே கிடையாது, பொதுவாக தாட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பகவத் ஐயா சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். பட் இந்த நேரத்தில் இந்த இடத்துல அவர் சொன்னதும் சேம் அதே மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்ன மீனிங், அதாவது அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்க்கு மீனிங் என்னன்னு தெரியல.
நீங்க அது என்னன்னு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதுக்கு தாட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைன்றது மெயின். ஸோ அது எங்கிருந்து வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அது எங்க வந்தாலும் நம்ம ஒதுக்குதான போறோம். அதனால எங்கிருந்து வந்து நம்ம தெரிஞ்சுப்பானே. நீங்க அது லைட்டா எடுத்துங்க, அது எப்படிதான் எங்க வரட்டும், அது எப்படிதான் இருந்துகிட்டோம், யார் வந்தாலும் நம்ம நெக்லெக்ட் பண்ண போறோம். ஸோ அதனால அது எங்கிருந்தா வந்துட்டு போட்டோம் விட்டுருங்க. சில தாட்ஸ் மட்டும் அது நம்மளுக்கு அன்வான்ட் தாட்ஸா இருந்தா கூட நம்ம வலுக்கட்டாம அதை போய் நம்ம திருப்பி கேட்ச் பண்ணி திங்க் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இது வந்து இது என்ன, இது என்ன என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த தாட்டு. ஸோ அதனால நீங்க அது மேலே ஏறி சவாரி பண்றீங்க. ரிலேட்டடா இருக்கிறதுனால ரிலேட்டடா இருக்கு, இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இல்ல உங்களுக்கு போர் அடிக்குது, அது இது எதையாவது பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஸோ என்ன ரீசன் தெரியாது, உங்க இன்வால்மெண்ட் தானே இது. இப்போ ரோட்ல நிறைய இருப்பாங்க. ஸோ நீங்க ஐஸ்காரனும் போவான், காய்கறி கடைக்காரனும் போவாங்க வருவாங்க, எல்லாம் போயிட்டு இருக்கும், மார்க்கெட் மாதிரி தான். நீங்க ஒரு கடைக்கு தான் போறீங்களே, அங்க போய் விசாரிக்கிறீங்க இது என்ன, இது எவ்வளவு வேலை, எங்கிருந்து வருது, இது ரெண்டு நாள் கெட்டுருமா, அப்படிலாம் நீங்க விசாரிக்கும் போது உங்களால் அந்த அந்த ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்ப ரிலேட்டடாவும் சம்டைம் இன்ட்ரஸ்டடாவும் இருந்தா அதை நம்ம வந்து திருப்பி அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த யூடியூப்லயே நிறைய வீடியோ இருக்கு, ரெண்டு அட்டாமிக் பார்ட்டிகள் நடுவில் கோவலன் பாண்டு மூணு இருக்கு, அந்த பாண்டுடைய ஃபோர்ஸ் என்ன அப்படிலாம் கூட இருக்குது, அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கல. ஓ உங்க மைண்ட் ஏதோ ஒரு தேடிட்டு இருக்கு, அது இன்ட்ரெஸ்ட் தேடி போய் பாருங்க. சரோஜன் சொல்லுங்க. சரோஜமா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா, வாழ்கோளமுடன் ஐயா. எல்லாமே எல்லாருமே கடை உள்ள தேடுங்க, உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்மளோட நீங்க சொல்றதுல எல்லாத்துலயும் உள்ள எதுவும் இல்லை, வெளியே பாருங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? எல்லாமே இறைநிலை வந்து கடை உள் உலகத்தை பாருங்க, இது ஓசோ அவங்க அவங்க சொல்லும் போது கூட உள் உலகம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்களே, நீங்க வந்து உள்ள எதுவுமே இல்லை வெளியே பாருங்கன்னு சொல்றீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? அப்ப கடை உள்னா உள்ள அப்படிதானங்க எல்லாமே இருக்கு, நீங்க உள்ள எதுவும் இல்லை உங்களுடைய புறச்செயலை பாருங்க அப்படின்னு கேக்குறீங்களே, அது எப்படிங்க ஏதாவது எனக்கு அது கொஞ்சம் புரியலைங்க. நீங்க என்ன உள்ள எதுவும் இல்லைன்னா நாங்க ஹலோ ஐயா, சவுண்டே கேட்கலைங்க. இருங்கம்மா, அவங்க டிராப் ஆயிட்டாங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, கேக்குதுங்க கேக்குதுங்க. ஒரு நிமிஷமா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ கேக்குதாமா? கேக்குதுங்க கேக்குதுங்க. ஸோ நம்ம என்ன மீன் பண்றோம்னா, உள்ள இல்லைன்னா உள்ள ஏதோ காலியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, உள்ள கடவுள் இல்லை, உள்ள மெமரி இல்லை, அந்த மாதிரி எதுவும் மீன் பண்ணல. நம்ம என்ன சொன்னாங்க, ஏற்கனவே எல்லாம் ப்ராப்பரா தான் இருக்கு, இருக்கு, பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்றோம். சரிங்க, சரிங்க. வெளி உலகம், வெளி உலகத்தை அது ஓகேங்க, கரெக்டுங்க.
உள்ள உள்ளது இறைநிலை ஆத்மா கரெக்டா தான் இருக்குது, வெளி உலகத்துல வர்றத வச்சு இந்த மனசு போட்டு குழப்பிதான் எல்லாத்தையும் படுத்துது, அப்படி அப்படியே எடுத்துக்கலாமா? இங்க உள்ள வந்து கரெக்டா தான், வெளியே தான் இருக்குதோ அது உள்ள கரெக்டா மிரர், அது மிரர் கரெக்டா தான் இருக்கு, பக்கா அது. அத பத்தி நம்ம கவலை, ரியல் திங்ஸ். இப்ப ஏதோ ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம வீட்டுல கடன் வாங்கிட்டீங்க, கொஞ்சமா சேர்த்து ஒரு ஒரு விஷயத்துல கடன் கொடுத்துட்டீங்க வச்சுக்கோமே, அப்புறம் மனசு ஃப்ரீ ஆயிடும். மனசு நீங்க சரி பண்ண தேவையில்லை, நீங்க நீங்க வெளி உலகத்துல இருக்க பிரச்சனை அதனால உள்ள எதுவும் பார்க்க தேவையில்ல, அது கரெக்டா தான் இயங்குது. வெளியே பிரச்சனை இருந்தா உள்ள பிரச்சனை காமிக்கும், வெளியே பிரச்சனை இருந்தா உள்ள பிரச்சனை காமிக்க போறது இல்ல. ஓகேங்க, இது புரியுதுங்க ஐயா. அப்புறம் ஒரு வார்த்தைய சொல்லிட்டு அதை திங்க் பண்ணிட்டு அதை அதை திருப்பி சொல்றதுக்கு முன்னாடியே அது படக்குன்னு வார்த்தையா வந்துருது, அதை கரெக்ட் பண்ணிட்டு அமைதியா சொல்லணும்னா நான் என்னங்க பண்ணணும்? படக்குன்னு மனசுல நினைக்கிற வார்த்தை வந்துருது, அது நல்லதா கெட்டதா, அது அவங்களுக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமான்றதே நான் திங்க் பண்ணாம சொல்லிடுறேன். சொன்ன பிற்பாடு சில வார்த்தை நல்லதா இருக்கு, சிலது நம்ம பேசுறதுல வித்தியாசம் ஆயிடுது. அதை நான் கரெக்ட் பண்ணி சொல்லணும்னா நான் என்னங்க செய்யணும்? நான் அப்படி பார்த்து யோசிச்சு அந்த வார்த்தையை விடணும்னா நான் அடுத்த ஸ்டெப் என்னங்க செய்யணும்? அதான் இப்ப நீங்க வெளிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க இல்ல வெளியாட்கள்னா வேற மாதிரி நீங்க யோசிக்கணும். வீட்டிலேயே அதை யோசிக்க தேவையில்ல, நீங்க தப்பா கூட பேசிட்டு அப்புறம் தப்பா பேசுறது திட்டுவாங்க, திட்டு வாங்க வேண்டியதுதான். அப்ப ரெண்டு மூணு தடவை அடி வாங்கினா தான் நம்ம திருந்துவோம், என்னங்க அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்லல, நான் என்ன மீன் பண்றேன்னா ரெண்டு இப்போ வெளி உலகம்னு வச்சுக்குமே, இப்போ தூரத்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க, யாருன்னு தெரியாது, அந்த அந்த ஆபீஸ்ல ஆபீஸ்ல வந்து இருப்பீங்கன்னா அங்க வந்து நீங்க யோசிச்சுதான் நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருப்பீங்க வச்சுக்கோங்க, இப்போ பசங்க கூட அண்ணா கூட அம்மா கூட இருப்பீங்கன்னா அங்க வந்து யோசிச்சு கூட ஓகேதான். சரிங்க, அது அந்த தாட் வராமே கடகடன்னு சொல்லிடுறீங்க, அடுத்து அது நல்லதா கெட்டதான்னு யோசிக்காம சொல்லிட்டு அப்புறமா திங்க் பண்ற மாதிரி தப்புன்னெல்லாம் ரியலைஸ் எல்லாம் ஆகுது. பட் ஆனா அதை ஏன் அதை முன்னாடி அதை நிறுத்த முடியலன்ற ஒரு இது எனக்கு இருக்குங்க. படக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறமே அப்படின்றது எல்லாத்திட்டையுமே பொதுவா பேசும்போது வீட்டாளுகள்ல இருந்து வெளியாளுக வரைக்கும் அது நல்லதா நினைச்சு அது கடகடன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அப்புறம் தப்பா என் மேல உண்மையாவே தப்பா இருந்துச்சு அந்த வார்த்தை அவங்கள ஆட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா சாரி அதெல்லாம் கேக்குறதெல்லாம் ரொட்டீனா இது ஆகுது. ஏன் அதை நம்மளால முன்னாடியே பிளான் பண்ணி கரெக்டா பேச முடியல எனக்கு அதுல, அப்பன்னா என் மேல அதுல என்ன குறை இருக்கு அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலங்க. சரிங்க, நன்றிங்க நன்றிங்க, ஆள் கொள்ள முடியுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க கிருஷ்ணன். சார், உள்ளுக்குள்ள வர எண்ணங்கள் உணர்வுகளை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அல்லது அகப்போராட்டம் செய்யக்கூடாது, அது வந்து நாம ஃப்ளோவாகணும்னு தெரியுதுங்க. ஆனா இந்த பயமான தாட்டு வந்து நான் மட்டும் அது வரக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விதத்துல போராடுறது, அதுகிட்ட என்ன பண்றது தெரியலைங்க. அதுக்கு முகமாட்டம் இருக்கீங்களா? இல்லைங்க சார். புரிஞ்சுக்கணும் போய் முகாமாட்டம் பண்ணுங்க, அப்புறம் என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு புரியும். புரியல,
அடுத்தது அப்புறம் நீங்க கோபம் பேசுறீங்க, அது அடுத்த விஷயம். அது வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் பண்ண கூடாது. யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தா புரியாது இல்லைங்களா? இல்ல இல்ல புரியும். முகாமட்டம் பண்ண உங்களுக்கு மூணு நாள் ஒதுக்கி புரிஞ்சீங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கணும்னா ஒரு டிகிரி வாங்கணும், ஒரு நாலு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நாலு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாங்க, அதுக்குள்ளான விலை கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா, டைம் டைம் எஃபர்ட் மணி எல்லாம் கொடுக்கணும். ஆமா, அதனால நான் வந்து இங்க வந்து பாட்டு வேற தாட்டு வேற இதுலாம் போயிருவோம், ஆனா அங்க இருக்க ஒரே கோரா புரியும் புரிஞ்ச கேள்வியே இருக்காது. அது புரிதலை காட்டல. சரிங்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ்.